ஸோ ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வீடியோவில் பார்க்க போனோம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இது என்னப்பா நம்ம நிறைய ரிவார்ட்ஸ்லாம் தராங்களாமா. ஸோ அந்த வகையில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் நம்புனா தான் இந்த ரிவார்ட்ஸ் தருவேன் நாடுங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறேன் அப்படி தானே நீங்கள் இருக்கீங்க. ஸோ நான் அந்த மாதிரி இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் நினச்சேன் இதெல்லாம் ஃபேக்கடா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்ல தான் நினச்சேன். பட் இது வந்துட்டு ஆதாரபூர்வமான ஒரு நிரூபணம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ அது மேட்டர் கிடையாது. ஸோ மேட்டர்னா அண்ணன் வந்துட்டு ஒரு சிக்கலை மாட்டிக்கிறேன் நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் டவுன்லோட் பண்ண பார்த்துக்கிடுங்க, கோடு கிடச்சிருச்சு டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணால் இன்ஸ்டால் ஆக மாட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ சொல்கிற மாட்டான் யூடியூபர்ஸ் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லணும் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்துட்டு யூடியூபர்ஸ்க்குலாம் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ட்ரிக் இருந்தால் கீழே சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நாலஞ்சு வீடியோ போடலாம் பார்த்தா என்ன பண்ணுறது, அடுத்த வீடியோ ஆடியோ அட்டை போட்டால் மட்டும்தான் பல போட முடியும்னா இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் கைஸ். ஸோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சால். ஸோ அந்த வகையில் காலங்காத்தால் நான் வந்துட்டு தூக்க கலக்கத்தோட ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஈவெண்ட் வந்து என் கண்ணில் தின்படிச்ச மக்களை, என்னடா இது ரெட் கலர் டாட் கட்டது மாட்டா அடஞ்சு அடுத்து முடிச்சோம் இன்னும் தூக்கத்திலேயாடா இருக்கே கனவு காண்றதால வந்து ஒரு லாஜிக் வேண மாட்டா அப்படின்னு நான் கனவு நினச்சிருந்தேன். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையாக உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி போச்சு. மூணு பெட்டு தராங்க. ஸோ அந்த மூணு பெட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆகர் தராங்களோ, அதுக்கப்புறம் அந்த பெட்டு உல்ஃப் தரானுங்களோ, அப்புறம் அந்த ட்ராகன் தரானுங்களோ, இன்னொன்று சுத்தியமாக நம்பவே முடியலங்க. இது எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் நான் நம்பவே முடியல. ஆனால் அப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்பிட்டேன், ஓகே இதை வந்துட்டு ரியல் தான்ப்பா அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மிஸ்டி ஷாப்பில் வந்துட்டு நான் மிஸ்டர் எடுத்தேன். அதெல்லாம் யார் கேட்டேன், உங்களை கேட்டு தான் எடுத்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு எதை எடுக்கலாம் கேட்டேன், நீங்கள் எடுக்கலாம் தானே சொன்னேன். நீங்கள் சொன்னனால தான் எடுத்து வச்சேன். ஆனால் பார்த்தீங்களா இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்டான். இதனால முழு முழு காரணமும் நீங்கள் தான். அதில் எனக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் ஒரு 300 இல்லை ஒரு 97 டைமண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கூட ஷாப் பண்ணி விட்ருங்க. அது எப்படி பண்ணுறீங்களா தெரியாது. இப்போ சப்ஸ்கிரைபர்லாம் சேர்த்து 1-2 ரூபா போட்டு அப்படியே கூட ஷாப் பண்ணி விட்றேன். ஏன்னா நீங்கள் தான் காரணம். நான் வந்துட்டு அதை விட்டு விடுங்க. இங்கே என்ன இப்போ எதை எடுக்கிறது ஒரு குழவம் ஆகி போச்சு பார்க்கல. ஏன்னா இந்த மிஸ்டர் வந்துட்டு ஏற்கனவே எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம கான்செப்டில் கிடையாது. பட் அந்த ஃபாக்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃபாக்ஸ் எடுக்கலாமா இல்லை அந்த ட்ராகன் எடுக்கலாமா யோசிச்சிருந்தேன். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு. ஏன்னா என்ன நான் என்கிட்ட ஏற்கனவே அந்த ஃபாக்ஸ் இருக்குது. அப்போ என்னத்தடா எடுக்கிறது மொத்தம் அந்த ட்ராகன் தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன எடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவோம், நான் வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் எடுக்கலாம், எனக்கு குழப்பத்தில் தான் இருக்கேன், நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்துனா நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் வேகர் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அது சீரியஸாக நல்ல ஒரு பவர்னே சொல்லலாம். அதை நீங்கள் வந்துட்டு ரேங்க்டு மேட்ச் தான் நிறைய விளாடுவோம், நீங்கள் அதை எடுக்கலாம். ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் இதை எடுத்தால் நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க, இதை எடுத்தால் பெரிய, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்கள் மனசுக்கு பிடிச்சமே பண்ணுங்கள். இதுலேயுமே நான் வந்துட்டு இது எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பூமர் அட்வைஸாக பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து விட்ருங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு வேலை எடுத்துட்டீங்கன்னா என்ன எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு விபி ஷீல்டுனு இது டைப் பண்ணலாம் போனேன்னா, பட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இடம் மத்தம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னன்னா இந்த பெட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தவங்களோட பேர் இருக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேர்லாம் இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணி என்னை புகழ்ற மாதிரி ஒரு 2 வார்த்தை, ப்ரோ நீ நல்லா பண்ணுற, ப்ரோ நீ அப்படி ஏதாவது கவிதைகள் கிவிதைகள் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு மனசு கவர்ற மாதிரி பின் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு கமெண்ட்டாக பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுடைய பேரை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பெட்டுக்கு வச்சு விட்ருவேன். எல்லா வீடியோலேயும் உங்களுடைய பேரும் அந்த வீடியோ ஷோ ஆகப்படும் என்பதே முக்கியமான கருத்து. ஸோ முக்கியமான விஷயம் உங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட பேரையும் போட்டு விட்ருக்கேன். அப்புறம் உங்களோட ஜிமெயில் நீங்கள் பேரில் போடலன்னா உங்கள் ஜிமெயில் என்ன பேர் இருக்கோ அதான் நான் தூக்கி போட்டுறேன். அது வந்துட்டு உங்களோட அப்பா பேராக இருக்கலாம், உங்கள் தாத்தா பேராக இருக்கலாம், மாறிகீறி அப்புறம் நீங்கள் வந்துட்டு பிற்காலத்தில் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக அது தெளிவாக எனக்கு புரிகிற மாதிரி ஒரு கவிதை கூட வந்துட்டு உங்கள் பேர் அப்படி போட்டு விட்டிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுடைய பேரை வந்துட்டு என்னுடைய பெட்டை வச்சு விட்ருவேன். ஸோ ஒரு ஸோ சிம்பிள் ஆஸ் இட் இஸ், ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த விஷயத்தில் பார்க்க முடியாது. ஸோ அப்புறம் இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் இதோ இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர்ட்டி ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இதில் எதில் தந்தான்னா அது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியல, அதில் உங்கள்கிட்ட கேட்டு விட்டேன். ஸோ அந்த மெக்லாரன் ஸ்கின் வந்துட்டு தெரிஞ்சு போச்சு, அது ஏற்கனவே ஒரு ஃப்ரீயாக கொடுத்த ஒரு ஈவெண்ட் தான், அது நமக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த ஸ்கின் வந்துட்டு எப்போ தந்தான்றது ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை ஞாபகம் வச்சா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வந்துட்டு என்னுடைய பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆர்டிக் ப்ளூ பண்டலை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சதுலே ரொம்ப ரேரஸ்ட் பண்டல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பண்டில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பெட்டு ப்ளூ கலர் இருந்துச்சு, அதனால் இந்த பண்டில் டவுன்லோட் பண்ணி போட்டேன். ஸோ இது வரைக்கும் டவுன்லோடே பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதுமாதிரி உங்களுடைய ஃபேவரட் பண்டல், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரேரஸ்ட் பண்டல், ப்ரோ இது கிடச்சதில் தான் ப்ரோ எனக்கு ஃப்ரீ ஃபயரே ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஏதோ பண்டில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு ஆர்டிக் ப்ளூ பண்டல் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ரைட்டு மக்களே, ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 4 நிமிஷம் ஓடி போச்சு. இப்படி தான் வெட்டி கதெல்லாம் பேசிக்கிட்டு காலேஜில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ மேட்ரு என்னன்னா நம்ம வீடியோட கான்செப்ட் வந்துட்டு இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸோ வீடியோட கான்செப்ட் என்னன்னா இந்த இந்த இது இருந்துச்சு இல்லையா, இப்போ ஒரு போஸ்ட் வந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்துட்டு உண்மையாக ப்ரோ, அதெல்லாம் ரியலாக ப்ரோ, அதெல்லாம் நம்பலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது வந்துட்டு ரியலாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான். அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உடைய அஃபிஷியல் பேஜில் லீக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வருதுன்னு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் இப்போ காட்டுற பாருங்க. ஸோ அந்த வகையில் கன் ஸ்கின்ல என்னென்ன பவர் ப்ரோ, என்னென்ன கன்னெலாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூஎம்பி, ஒரு எக்ஸ்எம்8, ஒரு M60, மூணு கொண்டு ஸ்கின் தரானுங்க. ஸோ அந்த வகையில் யூஎம்பியோட கன் ஸ்கின் பார்த்துக்கோங்க. டபுள் சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப்
என்னமோ போட்டுருந்துச்சு, வீடியோ மாறி போச்சுங்க. ஸோ பொறுமையாக மாறி ஒரு வாட்டி காட்டுறேன். ஸோ இது இந்த மூணு கன்ஸ்கின் தான் தராங்க. மூணுமே இன்குபேட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்கின்ஸ், எல்லாமே கீழே இருக்கக்கூடிய கன்ஸ்கின், டாப் கன்ஸ்கின்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில டாப்புமே இருக்குது. ஸோ இந்த மூணுமே தான் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜிக் கியூப் தரானுங்க. இப்படி தான் இருக்கும் மேஜிக் கியூப்ன்றது, இப்படி இந்த மேஜிக் கியூப் தான் தருவாருங்க. ஸோ இதை வந்துட்டு ப்ளே டைமில் தரானுங்கன்னு கணிக்கப்படுது. மேபி ஒரு வேலை லாகின் ரிவார்டாக கூட இருக்கலாம். ஸோ லாகின் ரிவார்டு இருக்கேன் நாலஞ்சு தரனால இது மேபி ப்ளே டைம் ரிவார்டாக தான் இருக்கும். ஒரு 100 நிமிஷம் ஆடு, 150 நிமிஷம் ஆடணுமா, இல்லை ஆஃப்டர் மேட்ச் டாப், மூணு வகையில் தான் தருவான் அந்த மேஜிக் கியூப். ஸோ யூஎம்பியோட பவர் பார்த்துக்கோங்க, சிங்கிள் டேமேஜ் மறுபடியும் மாறி போச்சுக்க. வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு M60. ஸோ அது M60 வந்துட்டு டாப் M60, XM8 வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய லோவஸ்ட்டு XM8, ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ இது இந்த மூணு கன்ஸ்கின் தான் தரான். இதில் எது ப்ரோ வரத்து, எது ப்ரோ எடுக்கலாம் கேட்டீங்கன்னா, எப்போ சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்ஸ்கின் வராதோ அந்த கன்ஸ்கின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எந்த கன்ஸ்கின் நல்லா வருமோ அந்த கன்ஸ்கின் எடுத்து இனிமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களுடைய கேம் பிளேவை. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லுவேன். இதே தான் நீங்கள் லைஃப்லேயும். ஸோ உங்களுக்கு என்ன குரூப்பு, உங்களுக்கு என்ன குரூப் எடுக்கணும் தோணுதோ அதை எடுத்து படிங்க. 11th 12th என்ன படிக்கணும், 12th முடிச்சு காலேஜ் என்ன படிக்கணும் தோணுதோ அதை எடுத்து படிங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு அவன் சொன்னால் நான் எடுத்துட்டேன், இப்போ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் நினச்சேன், நான் எடுத்தேன், நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி பேட்ச் அப்டேட் கன்ஃபார்மாக வந்துடுது. 25ஆம் தேதி நான் என்ன ஞாபகம் இருக்குதா, ஸோ என்னென்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது முக்கியமான நாள் அன்றைக்கி. ஸோ 25ஆம் தேதி மே மாதம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங் தரக்கூடிய ரிவார்ட்ஸு. ஸோ அதோடைய பேஜஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் ரொம்ப கேவலமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரீன் ஷாட் எடுத்தால் அப்படி தான் ரொம்ப கேவலமாக இருக்கும். வேறு ஒரு யூடியூபர் வந்து ஆட்டே போட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொந்தளிச்சிடக்கூடாது. ஸோ நேற்று வந்துட்டு அப்படின்னா ஒரு வீடியோவில் நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒன்றுமே சொல்லலை, லவ்லி கேபி வீடியோ பார்த்து ஆட்டியை போட்டுட்டேன்னு நான் சொன்னேன். அதுக்கு போயிட்டு தலைவர் ஒருத்தர் கோச்சிக்கிட்டாரு. ஸோ அப்படிலாம் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னேன், அவரோட வீடியோவை பார்த்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன நினச்சாலோ தெரியல, ரொம்ப காண்டாயிட்டார். அந்த மாதிரிலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? நம்மளுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப நம்மளோட தீவிரமான ரசிகராக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கீங்களா, எப்போ போல விபிசி அப்படின்னு கீழே கமெண்ட் தட்டி விட்டுருக்கேன். ஸோ ஃபயர் எம்ஜிலாம் தெரிக்கணும். ஸோ இன்றைக்கி எத்தனை வாட்டி கமெண்ட், எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். நேற்றுலாம் ஒரு 40 கமெண்ட் கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தெரிய கூட பாருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தா மிக்க நன்றி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் மிக்க நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை வாரி வழங்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னடா ரொம்ப நேரமாக ரொம்ப மொக்கப்படுற மாதிரி பேசியிருக்கேன்னு தோணுதா, ஒன்று 8 நிமிஷமாக வீடியோ பிடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் சும்மா வளரிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்கப்பா, இன்னொரு 15 செகண்ட் 25 செகண்ட் இருக்கேன், ஏதாச்சும் வளரிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி ராத்திரி நான் இன்னும் சாப்பிட்லாம், 10 மணி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே 10 மணி, எதாவது எடிட் பண்ணி போகிறதுக்கு ஒரு 10:30 ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, இதுக்காக நீங்களாம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஷோ ஆகும். ஸோ ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, இந்த 2 வீடியோவில் எதுனால நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்த வீடியோ தான் இருக்கும், படி போய் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்க புதுசாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க. நடுவில் இருக்க உருண்டை தொட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம கீழே இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்கும், லிங்க்கில் தொட்டே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.